பிஸ்னஸ்மேனுக்கும் ஆண்டர்பிரினருக்கும் உள்ள சில டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் அப்படின்னா யாருன்னா, தன்னுடைய அப்பா கிட்டேயோ இல்லை அம்மாவோட சொத்தோ இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க அண்ணனோ வேறு யாராவது இல்லை அவங்களுடைய நண்பரோ யாராவது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஏற்கனவே நடத்திட்டுருக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் இவர் ஜாயின் பண்ணி அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவோ அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒருத்தர் ரன் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிலதிபர் அப்படின்னு. இதே தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர் அப்படின்னா, ஒரு தொழிலே வந்துட்டு கிடையாது இவருடைய குடும்பத்தில் யாருமே இதுநாள் வரைக்கும் ஒரு தொழில் கூட ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்ற நேரத்தில் தான் தான் முதல்ல வந்துட்டு ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை தான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்கிறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுத்து வர்றது வந்து பிஸ்னஸ் மேன். ஏற்கனவே ப்ராப்ளம் மட்டுமே இருக்குது, எந்த ஒரு பிஸ்னஸுமே இல்லை, அதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜியோ எடுத்துக்கோங்க, ஏற்கனவே ப்ரைஸ்லேயும் குவாலிட்டிலேயும் சில ப்ராப்ளம் வந்து மக்களுக்கு இருந்தது. ஏர்டெல் வோடஃபோன் இதில் வந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தது. அதை சால்வ் பண்ணி வந்தது தான் ஜியோ. அது வந்ததுக்கப்புறமா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது பிஸ்னஸ் மேன். அம்பானி வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயமே கிடையாது, இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், கீழே விழுந்தால் தலையில் அடிபடுறனால தான் இறந்து போயிடுறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது ஹெல்மெட்டு, இது ஹெல்மெட் போட்டோம்னா நம்ம தலையில் அடிபடாது அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் கண்டுபிடிக்கிறாங்க. அது மொத ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்பிரினர் அப்படின்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். தேங்க்யூ.